கர்நாடக தேர்தல் முடிவுகள் தொடர் நேரலை தொடர்கின்றது. திரு கோபண்ணா, ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட கேட்ட அதே கேள்விதான். காங்கிரஸ் கட்சி இந்த கர்நாடகத்தில் லோக்கல் லீடர்ஸை அவர்களை முன்னிறுத்தி இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டது, மற்ற மாநிலங்களையும் அது தொடருமா? ஏன்னா சமீபத்தில் கூட பஞ்சாபில் வலிமையான தலைமைகள் மாற்றப்பட்டது, அங்கே ஆட்சி இழந்தீங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல இடங்களில் வலிமையான தலைவர்கள் வந்து சைட்லைன் பண்ணப்படுறதை பார்க்குறோம். மற்ற மாநிலங்களில் இதை ஒரு முன்னுதாரணமாக வைத்து அவர்கள் லோக்கல் லீடர்ஸ் வளர்க்கப்படுவார்களா, முன்னிறுத்தப்படுவார்களா? பொதுவாக இந்த தேசிய கட்சிகளில் வந்து மாநில தலைமை வந்து செல்வாக்கு பெறுவது நல்லது. அது சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூட்டு தலைமை மாதிரி பல தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த தலைவரும் செல்வாக்கு பெற முடியாத ஒரு சூழல் உருவாகும். அது வந்து வந்து காங்கிரஸ் கட்சியில் அந்த மாதிரி சில மாநிலங்கள் இருப்பதை வந்து இப்போ தவிர்க்கணும்னு தான் காங்கிரஸ் ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாருமே விரும்புவாங்க. அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் சிவகுமார், எம்பி பாட்டீல், சித்தராமையா போன்ற தலைவர்கள்லாம் முன்னிலைப்படுத்திட்டுருக்காங்க. அதெல்லாம் முன்னிலைப்படுத்தாமல் இல்லை. அது வந்து நிச்சயமாக இப்போ ராஜஸ்தான் கெலாட் இருக்கார், கெலாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்குது, அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். அதே போல் சச்சின் பைலட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவர் உடனே இன்றைக்கி பாத யாத்திரையெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். ஆக இந்த மாதிரி அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைப்பது என்பது ஒரு தேசிய கட்சியில், காங்கிரஸ் மாதிரி கட்சியில் வந்து கொஞ்சம் ஜனநாயகம் அதிகமாக இருக்கிற கட்சியில் அது ஒரு சிரமமான காரியம்தான். அதை செய்து வருகிறோம். கர்நாடகத்தில் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகியிருக்கு. சித்தராமையா சிவகுமார் காம்பினேஷன் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து செயல்பட்டதுனால காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஒற்றுமை உருவாக்கப்பட்டிருக்கு. வருகிற சட்டமன்ற உறுப்பினர்களை கருத்து அறிந்து முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார். மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். சரி, ஒரு காங்கிரஸ்காரரா யார் முதல்வராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, அது வந்து இந்த இரண்டு பேரும் இருக்காங்க, ரெண்டு பேருமே அந்த முதலமைச்சர் பதவிக்கு பொருத்தமானவர்கள். சித்தராமையா ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், இவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், ரெண்டு பேருக்கும் அனுபவம் இருக்குது. ரெண்டு பேரில் யாருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் அந்த கருத்து கேட்குறப்போ பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ, யார் முதலமைச்சராக வருவது கர்நாடக மாநிலத்திற்கு நல்லதோ என பல விஷயங்களை நாம் பார்க்கணும். வெறும் மேலெழுந்து வாரியாக ஒரு முடிவுக்கு நாம் வர முடியாது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்கிற கருத்தும் கேட்கணும். ஒருவரை நாம் திணிக்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் விரும்பாத ஒருவரை முதலமைச்சராக திணிக்க முடியாது. அதெல்லாம் தேவையற்ற பிரச்சனை வரும். ஆக பல அம்சங்களை ஆய்வு செய்து ஒரு நல்ல அனுபவம் உள்ள, ஒரு நிலையான ஆட்சியை வழங்கக்கூடிய, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒருவரை காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்தை அறிந்து முடிவு செய்யும். சரி, ஏற்கனவே நாம் பேசிக் கொண்டிருந்தது போல, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெற்றோ இல்லை பெரும்பான்மைக்கு சில தூரம் குறைவாக இருந்தாலோ தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு செல்வது போன்ற வியூகங்கள்லாம் பேசப்பட்டது. அது மாதிரி ஒரு கருத்து காலையிலே எனக்கு சொன்னாங்க. அதுக்கு தேவையில்லை, ஏன்னா இனிமேல் தேவைப்படாது. ஏன்னா அங்கேயே நிறைய ரிசார்ட் இருக்கு, தங்க வைக்க வேண்டிய இடங்கள் இருக்கு. அதுக்கு வந்து சிவகுமாருக்கு அதெல்லாம் அதில் வந்து அனுபவம் மிக்கவர். ஏற்கனவே ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், குஜராத் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தங்க வைத்ததற்காக மோடி ஆட்சியில் எத்தகைய அடக்குமுறையை அவர் எதிர்கொண்டார்லாம் நாம் பார்த்தோம். ஹி பெய்டு ஹெவி பிரைஸ். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளரை சந்தித்ததை பார்த்தோம். காங்கிரஸ் கட்சியின் சாமானிய மக்களின் வெற்றி என்று ராகுல் காந்தி அவர் தெரிவித்திருக்கின்றார். குரூனி கேபிட்டலிஸ்ட், அதாவது முதலாளித்துவம் தவறாக, முதலாளித்துவத்தை தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக முன்னேறக்கூடியவர்கள், அவர்களது தோல்வி சாமானியரின் வெற்றி என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நாம் தொடர்ந்து பேசலாம். லட்சுமி சுப்பிரமணியம், குரூனி கேபிட்டலிஸ்டுடைய தோல்வி சாமானியரின் வெற்றி அப்படிதானா இருக்கு கர்நாடக தேர்தல் முடிவு? அது வந்து அவங்க காங்கிரஸ் முன்னெடுத்ததே அப்படிதானே, அவங்களுடைய பிரத்தியே அப்படிதானே அவங்க முன்னெடுத்தாங்க. ரெண்டாவது, இந்த இப்போ சமீபமாக அதானி இஷ்யூவை வந்து பெரிய அளவில் காங்கிரஸ் முன்னெடுத்து பேசுகிறாங்க. பார்லிமெண்ட்லேயும் பேசினாங்க, அதற்கு பிறகு வெளியிலையும் பேசினாங்க. அதுக்கு வந்து பிஜேபி தரப்புலேருந்து பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. அது அது வந்து தேர்தலெல்லாம் எங்கேயுமே அதற்கு எந்த பலனும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டது. ஆனால் குரோனி கேபிட்டலிசம் எங்கெல்லாம் தலை தூக்குதோ அங்கெல்லாம் வந்து மக்கள் பதிலடி கொடுத்து தான் இருக்காங்க. அதுக்கு இப்போது கர்நாடகாவும் உதாரணம், ராகுலும் அதை தான் சொல்கிறாரு.
இன்னொன்று வந்து அவங்க தொடர்ந்து அங்கே பேசினது வந்து கரப்ஷன் தான். அந்த கரப்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருந்தோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவ்வளோக்கு அவ்வளோ இன்றைக்கி அந்த கான்ட்ராக்டர்ஸே எல்லாருமே எதிராக திரும்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாதிரி வந்திருக்கு கர்நாடகாவில். அதனால இது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். சரி, திரு ரமேஷ் சேதுராமன், அதாவது அதானி விவகாரம் போன்றவை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, அது வந்து படித்தவர்கள் மத்தியில் ஒரு விவாத பொருளாக இருக்கும், ஆனால் சாமானியனுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு பலரும் பேசப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா? அடிப்படையில் அரசாங்கம் இது வரைக்கும் நடைபெற்ற விவாத விஷயத்துல வந்து அது நடக்கவே இல்லை. கமிஷன் கமிஷன் தான் சொல்றது வந்து சாமானிய வியாபாரிகளுக்கு என்ன தாக்கம் இருந்தது, ஏன்னா அவங்க ஊழல் குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னா அது தாக்கம் இருக்குமே தவிர இதை பத்தி ஒன்றும் யாரும் பேசினதா தெரியல. அதானியை பத்தி யாரும் பேசல. ஒண்ணு இதுல முக்கியமான ரெண்டு மூணு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பாயிண்ட் நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. டிசிசிவ் மேண்டேட் கொடுக்கணும், இது தப்பா இருக்கட்டும் ரைட்டா இருக்கட்டும், டிசிசிவ் மேண்டேட். இதுல பிராக்சர்டு மேண்டேட் கொடுக்க கூடாது. அதாவது அங்க அசம்பிளி வந்துடும் கூட நம்ம பேசினோம். நானே சொன்னப்ப சொன்னேன் 90% அதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா 10% அட்வான்டேஜ் வந்தாலும் அதிகப்படியாக சீட்டு காங்கிரஸ் அதுல வந்து முழு மேண்டேட் வந்தாலும் அது காங்கிரஸ்க்கு ஒரு 10% அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது நடந்திருக்குங்கிறது ஒரு வகையில நல்லதுதான். ஆனா நீங்க அதுல பார்க்க வேண்டியது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குமாரசாமி தேவேகவுடா சோ அவங்களோட இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை, இப்போ தேவையில்லைன்றதே இல்லாம போச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நிச்சயமா ஒரு ஃபிராக்சர்ட் மேண்டேட் வரும், அப்ப நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும், கடந்த முறை மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அது ஒரு பேரிடியா அமைஞ்சிருக்கு. இந்த வாட்டி அவங்க வந்து 20 சீட்டுக்கு மேல அவங்க பெற்றாங்கன்னா கூட 25 சீட்டு பெற்றாங்கன்னா கூட அது வந்து ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, அது வேலுக்கீரை தண்ணீர் தான், அது வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த கர்நாடகா இதுல இப்ப நான் சொன்னேன் ஓகே இதுல வந்து லோக்கல் லீடர்ஸ் இது பண்றாங்க, ஆனா இப்பதான் வந்து காங்கிரஸ்ல அதுக்குள்ள ஒரு குடிமை பிடி சந்தை ஆரம்பிச்சு. ஏன்னா சித்தராமையா அவர்களுடைய மகன் வந்து சொல்றாரு அவர் சித்தராமையா தான் சீஃப் மினிஸ்டர், ஆனா சிவகுமார் கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொல்றாரு தலைமை முடிவு செய்யும், இது எல்லாருடைய உழைப்பும் இருக்கு தலைமை முடிவு செய்யும், நான் வந்து என் கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க நான் ரிசல்ட்டை டெலிவர் பண்ணிருக்கேன்னு சொன்னதோட நிறுத்தி கொண்டாரே தவிர இல்ல நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஆவேன் சொல்லல. ஆனா பின்புலத்துல என்ன இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிவகுமார் தரப்பு ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதுவும் சிவகுமாரோட மகள் பேட்டி அளிச்சிருக்காரு, உங்க அப்பா முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறணும், காங்கிரஸ் கட்சி நல்லாட்சி கொடுக்கணும் தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. சொல்லப்படல, ஆனா சித்தராமையாவுடைய மகன் சொல்லி அவருடைய மகன் அவருடைய ஆதரவாளர் சொன்னாருன்னாங்கிறது வேற, அவருடைய மகன் சொல்லுங்கதான் ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது அப்படின்னு நான் சொல்றேன். அது வந்து அடுத்த 2-3 நாளைக்கு ஏன்னா இவர்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் அவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் யாரு எலெக்ஷனுக்கு அதிகமா செலவு பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு எல்லாம் வரும். அது மட்டும் இல்லாம சிவகுமார் கடந்த ரீசன்ட் பாஸ்ட்ல என்ன சொன்னார்னா ஒரு மல்லிகார்ஜுன் அவர்கள் வந்து இந்த மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர்னா அவருக்கு பணிபுரிய இருக்கேன்னு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரு, எங்கேயும் சித்தராமையா அவர்களை வந்து அக்னாலேஜ் பண்ணல. இன்னொன்னு அவரோட முக்கியமான அவருடைய சார்ந்த அந்த கான்ஸ்டிடியூன்சிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க பெரும் தோல்வியை தழுவி இருக்கிறார். காங்கிரசும் சரி பாஜகவும் பெற்ற வாக்குகள் ஜேடில இருந்து அதாவது மத சார்பற்ற ஜனதா தளத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2% அதாவது 10% குறைந்தபட்சமான வாக்கு பாஜகவுக்கு போயிருக்கு, ஆனா கிட்டத்தட்ட 6% மேல வந்து காங்கிரஸுக்கு போயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் அர்பன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து நகர்ப்புற பெங்களூர் அந்த தொகுதிகளில் பாத்தீங்கன்னாக்க மந்தமான வாக்குப்பதிவு இருந்ததுனால பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்திருக்கு, ஏன்னா அப்ப பெருசா ஆன்டி இன்கம்பன்சி இல்லைங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் அதே மாதிரி வந்து நகர்ப்புறங்களை விட்டுட்டு கிராமப்புறங்கள்ல இங்கே எல்லாம் பாத்தீங்கன்னா பெருவாரியாக காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இந்த டொபாக்கோ பெல்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த இடமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அதே மாதிரி இந்த விவசாயிகள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து இந்த ஓட்டு இது வந்து ஏற்படுத்தி கிராமப்புற பகுதிகளில் சொல்லிடுறேன். அதை நீங்க போபண்ணா அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கலாம், ஒரு 30 செகண்ட். மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு பிராமிஸ வந்து காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோல கர்நாடகா எலெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா
தமிழக காங்கிரஸ் அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசுல வேற இருக்காங்க தமிழக அரசு இதுவா, இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? ஏன்னா போய் அண்ணாமலை போய் அதை நிறுத்துவாராங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேட்டாங்க. பாஜக மேனிபெஸ்டோலயும் அது இருந்தது. தொடர்நிலை தொடர்கின்றது. தற்போது கர்நாடக மாநிலத்தில் உள்ள பகுதிகள் அந்த தொகுதிகள் குறித்த தகவலோடு செய்தியாளர் திலகவதி இணைந்திருக்கின்றார். திலகவதி, தகவல்களை வழங்கும். நன்றி தமிழனின். 224 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது கர்நாடகால. இன்றைக்கு காலையில இருந்து முன்னிலை நிலவரங்களை நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 138 காங்கிரஸ் வந்திருக்கிறது, 62 பாரதிய ஜனதா, 20 ஜேடிஎஸ் அப்படின்னு தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். வெற்றி நிலவரங்களும் அறிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப தமிழகத்துல எப்படி கொங்கு மண்டலம், சென்னை மண்டலம், தெற்கு மண்டலம் அப்படின்னு இருக்கோ, கர்நாடகத்தை 6 மண்டலங்களாக, பிராந்தியங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம இந்த வரைகலை மூலமாக நம்ம பார்க்கிறோம். 6 பிராந்தியங்கள்ல எவ்வளவு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு ஒவ்வொரு பிராந்தியத்திலையும், அங்க இப்ப யார் முன்னிலையில இருக்கிறாங்க, அங்க வெற்றியை யார் தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல மும்பை கர்நாடகா அப்படின்ற பிராந்தியம், அங்க 50 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. ஹைதராபாத் கர்நாடகா பிராந்தியத்துல 40 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. மத்திய கர்நாடகாவில 23 சட்டப்பேரவை தொகுதிகள். கடலோர கர்நாடகால 19 சட்டப்பேரவை தொகுதிகள். பெங்களூருல 28 சட்டப்பேரவை தொகுதிகள். பழைய மைசூர் பகுதியில அந்த பிராந்தியத்துல 64 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. முதல்ல கடலோர கர்நாடகா பிராந்தியம் பத்தி நம்ம பார்க்கலாம். அங்க 19 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம். நேச்சுரலாவே இங்க பாரதிய ஜனதாவுக்கு ஒரு எஜ், பாரதிய ஜனதா கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியமா இது சொல்லப்படுது. 2018 தேர்தலில் பாரதிய ஜனதா இங்க இருக்கக்கூடிய 19 தொகுதிகளில் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இங்க என்ன சமுதாய மக்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மொகவீரா மீனவ சமுதாயத்தினர், அப்கோர்ஸ் அது கோஸ்டல் ஏரியா அப்படின்றதுனால, சரஸ்வதி பிராமின் சமுதாயத்தினர் இங்க இருக்காங்க. இவங்க தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மக்களா இருக்காங்க. இந்த காம்பினேஷன் பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கடந்த காலங்களிலும் சொல்லப்படுது. இப்போது இருக்கக்கூடிய லீடிங் என்ன இந்த கோஸ்டல் கர்நாடகா ரீஜியன்ல அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிய ஜனதா 13 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் 6 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மத்திய கர்நாடகா. 23 சட்டப்பேரவை தொகுதிகள் இங்க இருக்கு. இங்க என்ன சமுதாய மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லிங்காயத்த சமுதாயத்தினர், பட்டியலின மக்கள், பட்டியல் பழங்குடியின மக்கள் இங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மக்களா ஓட்டர்ஸா இருக்காங்க. இங்க இப்போதைக்கு என்ன நிலவரம் அப்படின்னா, காங்கிரஸ் இங்க லீட் எடுத்திருக்கு. 14 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா 7 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது முக்கியமான தொகுதி பெங்களூர். 28 முக்கியமான பகுதி, முக்கியமான மண்டலம், 28 சட்டப்பேரவை தொகுதிகள் அங்க இருக்கு. பெங்களூர் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், நகர்ப்புற மக்கள், அர்பன் பாப்புலேஷன் அது, சிறுபான்மையினர் இருக்கிறார்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனாலும் சாதிய வாக்குகள் தான் இங்க வெற்றியை நிர்ணயிக்கிறது அப்படின்னு தான் பொதுப்படையா பார்க்கப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கூட இங்க இப்ப காங்கிரஸ் 14, பாரதிய ஜனதா 14 அப்படின்னு நெக் டு நெக் போய்கிட்டு இருக்கு. காலையில ஒரு 11 மணி 12 மணி வாக்குல காங்கிரஸ் லீடிங் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட, இப்போ காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் கிட்டத்தட்ட ஒரே போல 14-14 அப்படிங்கிற நிலையில இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மும்பை கர்நாடகா. 50 சட்டப்பேரவை தொகுதிகள் இங்க இருக்கு. லிங்காயத்து ஒக்கலிகா சமுதாய வாக்குகள் இங்க வெற்றியை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இங்க இப்ப காங்கிரஸ் லீடிங்ல இருக்காங்க. 33 காங்கிரஸ், பாரதிய ஜனதா 16 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. அடுத்து நம்ம பாக்குறது ஹைதராபாத் கர்நாடகா. 40 சட்டப்பேரவை தொகுதிகள் இங்க இருக்கு. இங்க இயல்பாகவே காங்கிரசுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, காங்கிரசின் கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள பகுதி, ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் இன்னைக்கு காங்கிரஸ் தான் லீடிங்ல இருக்காங்க. ஹைதராபாத் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 26 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா 10 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த நம்ம பார்க்க போறது பழைய மைசூர் மண்டலம். இங்க 64 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. ஒக்கலிகா சமுதாய வாக்குகள் அதிகம் உள்ள பகுதி இது. அதனால மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய முக்கியமான வாக்கு வங்கி இந்த பிராந்தியம் தான், இந்த மண்டலம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இன்னைக்கு இங்க யார் லீடிங்ல இருக்காங்கன்னா காங்கிரஸ். காங்கிரஸ் இப்போதைக்கு 44 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய முக்கிய வாக்கு வங்கியா அது இருக்கு. அதனால ஜேடிஎஸ் இங்க 14 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா 4 இடங்கள். இது போல 6 மண்டலங்களாக கர்நாடகா பிரிக்கப்பட்டிருக்கு. அங்க இந்தந்த சமுதாய மக்கள், இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வாக்குகளை நிர்ணயம் செய்கிறார்கள். ஓவர் டு யூ தமிழினி. நன்றி திலகவதி, பல்வேறு தகவல்களை வழங்கினீங்க. கர்நாடகா எவ்வாறாக, எத்தனை மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது, அங்கு வாக்கு எவ்வாறாக மக்கள் செலுத்தியிருக்கின்றார்கள் என்று. நன்றி திருகோபண்ணா. ஏற்கனவே
திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் குறிப்பிட்டது போல காங்கிரஸ் கட்சியில உட்கட்சி குழப்பம்ன்றது அது நீடித்துக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். நீங்க பதில் சொல்ல விரும்புங்க. இல்ல இல்ல, காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஜனநாயக இயக்கம். அது வந்து நாக்பூர்ல இருக்கிற RSS முடிவு பண்ணி மோடி முடிவெடுக்கிற கட்சி அல்ல. இது வந்து காங்கிரஸ் கட்சியில உட்கட்சியில சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள் கருத்து கேட்கப்படும். மேலிட பார்வையாளர் வருவார், கருத்து கேட்பார், அவர்கள் கருத்தை அறிந்து அதுல பெரும்பான்மையாரனுடைய விருப்பத்திற்கேற்பதான் முடிவெடுக்கப்படும். யாரையும் காங்கிரஸ் திணிக்க முடியாது. திணிக்க திணித்து வந்தா அது வந்து காங்கிரஸ் அது வந்து சரியா வராது. ஒரு ஜனநாயக தன்மையோடு முடிவுகள் இருக்கும், ஜனநாயக உணர்வோடு முடிவுகள் எடுக்கப்படும். முதலமைச்சர் அறிவிக்கப்படுவார். காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாக இந்த முதலமைச்சர் பிரச்சனையை எதிர்கொள்ளும். அதுல கருத்து வேற்றுமா இருக்காது. இருவருமே பொறுப்புள்ள காங்கிரஸ் தலைவர் சித்தராமையாவும் சரி, டி கே சிவகுமாரும் சரி, அவர்கள் இந்த கட்சி நலன், நாட்டு நலன், எதிர்காலத்துல இந்த வெற்றி வந்து பாஜக ஆட்சியை அகற்றணும், ராகுல் காந்தியினுடைய உழைப்பு இருக்கு, கடுமையான உழைப்பு இருக்கு, அந்த உழைப்பை எல்லாம் பெற்றுதான் இந்த வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றியை உணர்ந்து அவர்கள் செயல்படும். இப்போது நாம் பார்க்க போறோம் எப்படியாக ஆட்சி அமைய போகின்றது, எப்படியாக ஆட்சி செய்ய போகின்றார்கள் என்று. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து பார்க்கலாம் எப்படியாக மாறுகின்றது அரசியல் களம் என்று. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, இந்த அமர்வில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்த இருவருக்கும்